மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆடுகள் மேய்க்கிறாங்க. நம்ம இங்கே சாயல்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற வழியில் எஸ் புள்ளந்தைங்கிற கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நம்ம ஆடுகள்லாம் மேய்க்கிறாங்கல்ல, இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்க சொந்தத்துக்கு மேய்க்கிறாங்களா இல்லைன்னா ஏதாவது வேறு ஆட்களுடைய ஆடுகளை அவங்க மேய்க்கிறாங்களா, என்ன ஏது, இவங்க சொந்தமாக வளர்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். காலையில் வெள்ளனையே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5, 10, 15, 20, 25 கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆடுகள் இருக்குமா. ஸோ அம்மா வந்துட்டு நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, தம்பி என்ன புதுசாக தெரியிறப்பல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. ஸோ அம்மாட்ட கொஞ்சம் பேசிக்கிறோம். அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்னத்தா? பேர் ஆ, உங்கள் பேர் கண்ணை. சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளா நம்ம இங்கே மூக்கூர் தான், மூக்கூர். சரி, ஆடு மேய்க்கிறீங்களா? எத்தனை ஆடு இருக்குது நம்மள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது? எத்தனை ஆடு இருக்குது? எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? ஆ, 10 நிற்கிது. சரி சரி, எத்தனை மணிக்கு இதெல்லாம் ஓட்ட ஆரம்பிப்பிய? எத்தனை மணிக்கு இதெல்லாம் ஓட்ட ஆரம்பிப்பிய? காதியே காதா? ஆ சரி பாட்டி, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ வாங்க வாங்க, மடக்குங்க மடக்குங்க மடக்குங்க. ஸோ பாட்டி நம்ம பேசுனதுலேருந்து என்னென்னா, கொஞ்சம் ரொம்ப சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ஆடுகள்லாம் தப்பிச்சு போகுதான், ஸோ அதுகளை மடக்கணுமா, மடக்கிறதுக்காக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நம்மள்ட்ட பேசும்போதே அவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆடுகள் அதையெல்லாம் இப்போ மேய்க்கும்போது, ஆடுகளை மேய்க்கும்போது என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, நம்ம சொல்கிறத அதுக்கு கேட்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எப்பயுமே நம்மளுடைய கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்துட்டு கண்டினியூஸாக அவங்களோட கண்காணிப்பிலேயே வச்சுருப்பாங்க. இன்னும் ஒன்று, அதை விரட்டுறதுக்கு, அதாவது கரெக்டான வழியில் பத்துறதுக்கு தான் அந்த ஒரு கம்பு வச்சுருக்காங்க பாருங்கள் கையில். ஸோ அந்த கம்பு வச்சு தான் அவங்க வந்துட்டு சரியான வழியில் அந்த ஆடுகளை மேய்ப்பாங்க. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 ஆடு 35 ஆடு கிட்ட மேய்க்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே குட்டிகள் தான், 4-5. இவங்க ஒரு 10-12 ஆட்டுக்கிட்ட இவங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாட்டிகிட்டையும் கேட்போம். ரெண்டு பாட்டிக்குமே வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு, கன்ஃபார்மாக 70 வயசுக்கிட்ட இருக்கும். வாங்க நம்ம பாட்டிகிட்ட பேசலாம். பாட்டி, உங்கள் பேர் என்ன? பாட்டி, உங்கள் பேர் என்ன? வேலம்மா. வேலம்மா? ஆமாம், அப்போவே சொன்னீங்கல்ல. சரி சரி, இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு இந்த ஆடுகள் எல்லாம் ஓட்டிகிட்டு வருவீங்க? எத்தனை மணிக்கு? இங்கனக்குள்ளதான் மேயும், கருது அறுத்ததுனால இங்கனையே வச்சுட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி சரி, தன்னால மேயுது. இது நம்ம ஆடு தானா? நம்ம ஆடு தானா? நம்ம ஆடு தான். நீங்க வேற யாரையும் வச்சுலாம் மேய்க்க விடுறது இல்லை, நீங்க எல்லாத்தான் மேய்ச்சிக்கிறீ? அப்படியா? சாப்பிட்டு வந்துட்டீல? கல்யாணம்லாம் முடிக்கல பாட்டி, அதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கு? 28 வயசு தான் ஆகுது. இல்ல இல்ல, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க எல்லாரும். பாட்டி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறுதான். எங்க வீட்டுக்காரப்பா இறந்து? ஐயோ, சரி. எப்ப, எவ்வளவு நாள் ஆச்சு? 10 மாதம் ஆச்சா? ஓ சரி சரி சரி. நம்மளுக்குன்னு விட்டுட்டு போயிருக்கிறது இந்த ஆடு மாடு தான், ஆடுகள் தான். சரி சரி, வாங்க அப்படி நடப்போம், மாடுகளோட போவோம்.
அதனால இவங்களும் இப்போ வந்துட்டு ஆடு கடந்து போயிடக்கூடாது மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. நானும் பாட்டியோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கேன். பாட்டியோட பேர் வந்துட்டு வேலம்மாள். சமீபத்தில் தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய கணவர் வந்துட்டு தவறி இருந்திருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அந்த வைக்கோல் வைக்கப்போர்னு சொல்லுவோம் இங்கே வைக்கோல்கள், அது வந்துட்டு எல்லாத்தையும் பந்து மாதிரி உதுத்து வச்சுருக்காங்க, உருட்டி வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு எல்லைகள் வச்சுருக்காங்க. இந்த எல்லைக்கு மேலே அங்கிட்டு போச்சுன்னா அதுக்கு சரியான ஒரு உணவு கிடைக்காது. அதனால் அந்த ஆடுகளையெல்லாம் நம்ம வந்துட்டு வேகமாக இப்போ மடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது. அந்த கம்பு கையில் வச்சுட்டு அவங்க நடக்கிற அந்த ஒரு நடையிலேயே எத்தனை வருஷமாக இவங்க வந்துக்கிட்டு இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஏன்னா அது அவங்களோட ஆடு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பார்த்து தெளிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மடக்கியாச்சா? திருப்பி வருமா? அறுத்துட்டாங்க. சரி சரி சரி, அதனால திரும்பி வந்துடும், திரும்பி வந்துடும், வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சரி சரி சரி. எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்? 11 மணிக்கெலாம் வந்துடுமா? ஓகே ஓகே. அப்போ ஒரு 2 மணி நேரம் தான் மேயுது. சரி சரி சரி. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆடுகளுக்கு போதிய உணவு இது எல்லாம் இல்லாததுனால எல்லாத்தையும் அறுத்துட்டதுனால அதுவாக போய் காடு கடையில் மேய்ஞ்சிட்டு அதுவாக திரும்பி வரும். இவங்க வந்துக்கிட்டு ஆடை கொண்டு வர்றாங்க, இங்கே வந்துட்டு பத்தி விடுறாங்க. அதான் ஊர் ஃபுல்லாக இருந்ததானே பூரா. அதத்தான் ஊர் இந்த பிள்ளை தானே, நீங்க நீங்க பிள்ளை தானே, நம்ம மூக்கூர் தான். சரி சரி. அதனால இப்ப அவங்க அனுப்பி விட்டாங்க ஆடுகளை. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுகள் அங்க மேய்ச்சிட்டு இருக்கு. அந்த ஏற்கனவே பார்த்த பாட்டி அவங்க அவங்களோட ஆடுகளோட அப்படி மேய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி வந்துட்டு இங்க இருக்காங்க, வேளம்மாள் பாட்டி இங்க இருக்காங்க. ஸோ மக்களே இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஆடுகளெல்லாம் எந்த மாதிரி கூப்பிட்டு வர்றாங்க, எப்படி அது போகுது. ஸோ அது பாட்டில் நம்ம மேய்ஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு 11 மணி போல் ஒரு 9 மணி ஆகிருக்கு இப்போ தான். ஒரு 2 மணி நேரம் மேய விட்டுட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக அந்த ஆடுகளை ஓட்டிகிட்டு வந்து அழகாக மேய்த்து அதை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பாட்டியலினுடைய கடின உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி உழைக்கும் கரங்கள் சேனலில் வந்துட்டு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் 2 பாட்டிகளுடைய கடின உழைப்பை நம்ம என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாருமே 60-65 வயசுக்கு மேலே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு டெய்லி இந்த மாதிரி ஆடுகளை ஓட்டிகிட்டு வந்து ஆடுகளை வந்துட்டு ஓட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு 9 மணி போல் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பரந்த வெளியில் வந்துட்டு ஆடுகளை மேய விடுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அடுத்த செட் ஆஃப் அந்த ஆடுகள் வந்துட்டு அதையும் இன்னொரு ஆள் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த ஆடுகள் மேய விடுறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே அறுத்துட்டதுனால ஆடு மாடுகளை இவங்க கொண்டு வந்து மேய்க்கிறதுக்கு உண்டான ஒரு அதிகமான இடவசதிகள் இருக்குது. இந்த ஆடுகள் வந்துக்கிட்டு இந்த வயல்வெளிகளில் நல்லா பார்த்து மேய்ஞ்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடந்து போய் அவங்களுக்கு எங்கேயாவது உணவு கிடைக்குதா அப்படின்னு தேடி அது வந்துட்டு மேய்ஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வருது. ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓட்டிட்டு போகிறாங்க. மக்களை இந்த மாதிரி இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு கடினமாக உழைச்சு அவங்க வந்துட்டு அன்றாட காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உழைக்கும் கரங்களினுடைய சேனலோட தீமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உழைக்கிறவங்கள, கடினமாக உழைக்கிறவங்கள, கிராமத்து உழைப்பாளிகளுடைய வாழ்வியலை வந்துட்டு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்னு இருக்கோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வர்ற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் மறுபடி சொல்கிறேன் அப்படின்னா இந்த உழைக்கும் கரங்கள் சேனல்
நான் வந்துட்டு இப்போ வழிப்போக்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஊரில் வீட்டிலேருந்து கிளம்புவேன், கிளம்பி நான் பாட்டில் இப்போ இன்றைக்கி ஒரு ரூட்டு கணக்கு எடுத்து அங்கே அந்த ரூட்டில் போயிட்டுருப்பேன். அந்த ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, உழைப்பாளிகள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் போகிற போக்கில் அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அதிகமான கண்டென்ட் வந்துட்டு நம்ம கண்டென்ட் ஓரியன்ட் பேஸ்டு சேனலாக நம்ம கண்டென்ட் பேஸ்டு சேனலாக இந்த நம்ம சேனலை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. அது மக்களாகிய உங்களது ஆதரவு இல்லாமல் இதை நான் பண்ண முடியாது. ஸோ உங்களை நம்பித்தானா நான் கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதிகமான கண்டென்ட்ஸ், அதாவது உழைக்கும் மக்கள் படுற கஷ்டங்கள், இதையெல்லாம் ஒரு ஒரு ஏரியாக்களில் ஒரு ஒரு காலகட்டங்களில் என்னென்ன தொழில் நடக்குது, தொழில் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாழ்வியலை உங்களுக்கு ரொம்ப அழகாக தொகுத்து வழங்குவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.